ஏசியா கப் சூப்பர் போர்ல சண்டே நடந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா லாஸ் ஆனதுக்கு வெறும் போலிங் அண்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் மட்டுமே தான் காரணம் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த மேட்ச்ல இந்தியா போர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அதை தாண்டியும் பல ரீசன்ஸ் இருக்கு. அதுல மெயினா இந்தியன் டீம் சொதப்பினது பிளேயிங் லெவன் சூஸ் பண்ணதுல தான். ஏன்னா ஜடேஜா இன்ஜுரி ஆனதும் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி அக்சர் பண்ணல ஸ்குவாட்ல உள்ள கொண்டு வந்துட்டு, ஆனா அவரை பிளே பண்ண வைக்காம சம்பந்தமே இல்லாம தீபக் கூட பிளேயிங் லெவன்ல கொண்டு வந்தாங்க. கடைசியில் அவருக்காச்சும் ப்ராப்பர் ரோல் கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லணும். ரீசென்ட் டைம்ல ஓப்பனிங் அண்ட் ஒன் டவுன்ல பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்த தீபக் கூடாவை சம்பந்தமே இல்லாம பாகிஸ்தான் மேட்ச்ல ஃபைவ் டவுன்ல இறக்கி விட்டுருக்காங்க. கூடாவ ஃபினிஷரா ஆட வச்சாங்களா இல்ல ஆல்ரவுண்டரா ஆட வச்சாங்களான்னு சொல்லிட்டு விளையாடுன அவருக்கும் தெரியல, பார்த்த நமக்கும் புரியல. டீமுக்கு மிடில் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேணும்னு சொல்லி ரிஷப் பண்ட் எடுத்தாங்க. ஆனா ஃபினிஷிங்க்கு ஜடேஜா இல்ல ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் இருக்காருன்னு தெரிஞ்சு தினேஷ் கார்த்திக் டீம்ல எடுக்காம ஒரு டாப் ஆர்டர் பிளேயரான தீபக் கூடாவ போய் ஃபினிஷரா யூஸ் பண்ணி பல்ப் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பத்தாததுக்கு ஆல்ரெடி பிளேயிங் லெவன்ல லெக் ஸ்பின்னர் சகல் இருக்கும் போது ஆவேஷ் கானுக்கு பதிலா ரவி பிஷ்ணாயை உள்ள கொண்டு வந்து ரெண்டு லெக் ஸ்பின்னர் கொண்டு போய் மொத்தமா போலிங் டிபார்ட்மெண்ட்ல சொதப்பிட்டாங்க. அட்லீஸ்ட் ரெண்டு ஸ்பின்னர்ல ஒருத்தருக்கு பதில் அஸ்வினையும் தீபக் கூடாவுக்கு பதிலா அக்ஷர் பட்டேலையும் பண்டுக்கு பதிலா டிகேவையும் டீம்ல எடுத்திருந்தா கண்டிப்பாவே ஓவரால டீம் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்து பேட்டிங் அண்ட் போலிங்ல டெப்த் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ஸ்ல இந்தியன் டீம் எப்பெல்லாம் ஃபைவ் போலர்ஸ் மட்டுமே வச்சு பிளே பண்ணாங்களோ அப்பெல்லாம் நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த மேட்ச்ல சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷனா இருந்த ஹர்திக் பாண்டியாவை ஃபிஃப்த் போலரா கன்சிடர் பண்ணி தேர்ட் சீமரா ட்ரை பண்ணி மொக்க வாங்கிட்டாங்க. அதோட க்ரூஷியல் டைம்ல சேசிங் டெத் ஓவர்ஸ்ல ஹர்தீப் சிங் டிராப் பண்ண சிம்பிள் கேட்ச் டோட்டலா மேட்ச் இந்தியா கைவிட்டு கொண்டு போயிருச்சுன்னு சொல்லலாம். டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமாரோட இன்அக்யூரசியும் போர் போலிங் லைன் அண்ட் லென்த்தும் இன்னொரு காரணம் சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் வேர்ல்ட் கப் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு சாலிட் டீமா ஃபார்ம் பண்ணாம பிளேயிங் லெவன்ல இஷ்டத்துக்கு பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது சம்பந்தமே இல்லாம பிளேயருக்கு டிஃபரெண்ட் ரோல்ஸ் கொடுத்து பல்பு வாங்குறதுன்னு இருக்காங்க. சோ வேர்ல்ட் கப் நெருக்கத்துல இந்தியன் டீம் பண்ற இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.